பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்திலே தான் ராமனாக பிறந்தபோது அவருடைய கதையை சொல்ல வேண்டும் அவருடைய பெருமையை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக வேதமே ஸ்ரீராமாயணமாக அவதரித்ததான் ஆம் பகவானுக்கு எப்படி அவதாரங்கள் உண்டோ அதை போல வேதங்களுக்கும் அவதாரங்கள் உண்டு என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் அப்ப ராமனுடைய பெருமையை சொல்ல வேண்டும்னால் வேதமே வால்மீகி முனிவரின் வாயிலாக ராமாயணம் என்கிற நூலாக பிறந்தது அந்த ராமாயணத்தினுடைய சாரம் என்ன என்ன இந்த நூல் சொல்ல வருகிறதுன்னு பார்த்தால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ராமன் அந்த ராமனைத்தான் நாம் சரணம் புக வேண்டும் அவன்தான் நம்மை ரஷ்ஷிக்க கூடியவன் என்று ராமாயணம் காட்டுகிறது க ராமபிரானை அல்லால் மத்தும் கற்பரோ கற்பார் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் தயரதற்கு மகன் தன்னை அண்ணி மற்றிலேன் தஞ்சமாகவே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம் அவன் தஞ்சம் நமக்கு புகழ் சரணம்னு சொல்ல வேண்டும்னால் அது தசரதாத்மஜனான ராமன் அவனைத்தான் சொல்ல முடியும் வேறு யாரும் நமக்கு புகழ் அல்ல என்று ஆழ்வார்களுடைய சித்தாந்தம் அப்படி ராமனை சரணமாக பற்றியவர்களுக்குள்ளே முக்கியமான ஒருவர் விபீஷணன் என்கிற அரக்கன் அந்த விபீஷணனை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமனுக்கு எண்ணம் யார் ஒருவன் வந்து சரணம் புகுந்தாலும் அவனை நாம் புறக்கணிக்க கூடாது இல்லை என்று திருப்பி அனுப்பக்கூடாது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று ராமனுடைய அபிப்பிராயம் ஆனா சுக்ரீவன் ஜாம்பவான் அங்கதன் இவர்கள் அனைவரும் விவீஷணனால் ராமனுக்கு என்ன கெடுதல் ஏற்பட்டு விடுமோ ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விடுமோ என்கிற பயத்தாலே அவரை ஏற்க வேண்டாம் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள் ஆனாலும் ராமன் ஸ்தைரியம் என்கிற குணத்தை அந்த இடத்துல காட்டுகிறார் நமக்கும் சாஸ்திரங்களை எல்லாம் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம் எத்தனையோ சொற்பொழிவுகள் காலக்ஷேபங்கள் மூலமாக ஆத்மாவைப் பற்றியும் பரமாத்மாவைப் பற்றியும் சம்சாரத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளுகிறோம் அந்த ஞானம் என்பது ஸ்திரமானதாக இருக்கணும் இல்லையோ நாம் பெற்ற கல்வி அறிவானது நன்றாக நிலை பெற்று இருக்க வேண்டும் அதற்கு முரணாக யாராவது ஒரு கேள்வி எழுப்பினாலோ முரணான கருத்தை சொன்னாலோ உடனே நம்முடைய ஞானம் அறிவு புரிதல் ஆட்டம் கண்டுவிடும் என்றால் அது ஸ்திரமான புத்தி கிடையாது அப்ப ஸ்தைரியம் என்று ஒரு பக்தனுக்கு முக்கியமான குணம் ஸ்தைரியம்னா என்னென்னால் ஒரு நாம் கற்றுக்கொண்ட ஞானத்தில் பெற்ற ஞானத்தில் ஸ்திரமாக இருப்பது எடுத்த காரியத்தில் நிலை நிற்பது அந்த ஸ்தைரியத்தை தான் ராமனும் காட்டினார் ஆண்டாள் ஊற்றம் உடையாய் என்று ஒரு இடத்துல திருப்பாவையிலே பகவானை பத்தி கூறுகிறார் ஊற்றம் ஊற்றம்னா உறுதியின் அர்த்தம் எந்த விஷயத்துல உறுதி உடையவன்னால் தன்னுடைய பக்தர்களை ரக்ஷிப்பதில் பகவான் மிகுந்த உறுதி உடையவன் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டுதான் விபீஷண சரணாகதி நடந்த பிரகரணம் விபீஷணனை ஏற்க கூடாதுன்னு சுக்ரீவன் சொன்னான் அதுக்கு ராமர் பதில் சொன்னார் இல்லை யாராக இருந்தாலும் அவன் தோஷத்தோடு கூடியவனாகவே இருந்தாலும் நண்பன்னு வேடம் கொண்டு வந்திருந்தாலும் அவனை நான் கைவிட முடியாது என்று ராமன் தெரிவித்தார் ஐயோ அவனால உனக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் என்ன செய்வது என்று சுக்ரீவன் பயந்தான் அதற்கு பதிலாகத்தான் யார் என்னை எதிர்த்து வந்தாலும் அவர்களை அழிக்கும் சாமர்த்தியம் என்னிடத்திலே உள்ளது என்று ராமன் தெரிவித்தார் இதுவரைக்கும் நாம் கடந்த பகுதியிலே பார்த்தோம் அதற்கு மேலே சுக்ரீவனுடைய மனதை மாற்றுவதற்காக ராமன் அழகான ரெண்டு கதைகளை கூறுகிறார் ஒண்ணுக்கு வியாக்ர வானர சம்வாதம்னு பெயர் இரண்டாவது கபோத உபாக்கியானம்னு பெயர் இந்த ரெண்டையும் பார்த்தோம்னால் சரணாகதி என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ளலாமாம் அதை ராமன் சுக்ரீவனுக்கு விளக்குகிறார் ஸ்ரூயத்தேஹி கபோதேன சத்ரு சரணமாக அர்ச்சித யதாநியாயம் ஸ்வைஸ் மாம்சைர் நிமந்திரிதா அவர் தெரிவிக்கிறார் ஒரு ஸ்ரூயதேஹி கபோதேன கபோனம்னா ஒரு புற முன் காலத்தில் ஒரு புறாவினுடைய கதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சுக்ரீவா அதை உனக்கு சொல்லுகிறேன் அந்த கதையை பார்த்தாலும் சரணாக தன்னு ஒருவன் இருந்தால் அது சத்ருவாக நமக்கு விரோதியாகவே இருந்தாலும் நம் காலில் வந்து சரணம்னு விழுந்தான் என்றால் அவனை ரட்சித்தே ஆக வேண்டும் எப்பாடுபட்டாவது ரட்சித்தாக வேண்டும்ன்னு இந்த கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிற என்ன கதையினால் ஒரு ஆண் புறாவும் பெண் புறாவும் ஒரு காட்டிலே வாழ்ந்து வந்தன ரெண்டு பேருக்கு ரொம்ப காதல் ஒருவர் மேல் ஒருவர் நிறுந்த ஆசையோடு இருந்தார்கள் அந்த சமயத்தில் ஒரு வேடுவன் வந்து அந்த பெண் புறா பெண் புறாவை தாக்கி கொன்று விட்டான் கொன்றுவிட்டு உண்டு விட்டான் அதற்கு மேலே சில நாட்கள் கழித்து அவனுக்கு நிறைய மழை பெய்ய தொடங்கிட்டு வருஷா காலம் மழைக்காலம் அதனால் காடு முழுக்க தேடி தேடி பார்த்தாலும் எந்த உணவும் கிடைக்கவில்லை ரொம்ப குளிர் உண்ணுவதற்கும் இல்லை குளிரிலும் வாடிக்கொண்டிருக்கிறான் அப்படியே நடுங்கி கொண்டு எங்கு போவதுன்னு தெரியாமல் இந்த ஆண் புறா ஒரு மரத்துல அமர்ந்திருந்ததோ இல்லையோ அந்த மரத்துக்கு அடியிலேயே வந்து அமர்ந்து கொண்டானாம் அந்த வேடன் இவன்தான் இந்த ஆண் புறாவினுடைய பேடையான பெண் புறாவை அடித்து கொன்றவன் அவன் வந்திருக்கிறான் ஆண் புறாவுக்கு தெரிகிறது ஆனா பார்த்தவுடனே அவன் தான் இந்த குளிரை தாங்க முடியாமல் வாடுகிறான் பசியிலே உண்ணுவதற்கு உணவில்லாமல் துன்பப்படுகிறான் என்று ஆண் புறாவுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ தெரிஞ்சவுடனே அது யோசித்ததாம் இவன் ஆங்காங்கு சுற்றி கொண்டிருந்தால் சரி எப்படியோ இவன் அழிந்து போகட்டும்னு சாபமிட்டு இருக்கலாம் எப்ப நம்முடைய மரத்தடியிலே வந்து அமர்ந்து விட்டானோ இந்த மரம்ங்கிறது என்னுடைய வீடு என் வீட்டு வாசலில் ஒருவன் வந்து நிற்கிறான் என்றால் அவன் எனக்கு விரோதியாகவே இருந்தாலும் என்னுடைய மனைவியை கொன்றவனாகவே இருந்தாலும் வந்த விருந்தாளியை நான் தானே சத்கரிக்க வேண்டும் வந்தவனுக்கு துன்பத்திலிருந்து நான் தான் போக்குவதற்கு வழி கொடுக்க வேண்டும் என்று அந்த புறாவுக்கு தோன்றியதா சத்ருகூ சரணமாகதா கபோதேன சத்ரு சரணமாகதா அர்ச்சிதா தன்னுடைய விரோதியான வேடன் தன்னுடைய மனைவியை கொன்ற வேடன் திரும்ப தன்னையே சரணமாக தேடி வந்தபோது அவன் ஒன்னு சரணம்னு சொல்லலை இந்த மரத்துக்கு மேலத்தான் புறா இருக்குன்னு அவனுக்கு தெரிய கூட தெரியாது இந்த ஆண் புறாவின் மனைவியைத்தான் நாம் அடித்து உண்டோம் என்பதும் அவனுக்கு தெரியாது தனக்கே தெரியாமல் அந்த ஆண் புறாவினுடைய வாசல்ல வந்து அமர்ந்து விட்டான் மரத்தின் கீழே அமர்ந்து விட்டான் அல்லவா அதனால் இந்த ஆண் புறா என்ன பண்ணித்து இவனுடைய பசியை போக்க வேண்டியது என்னுடைய வேலைதான் என்று முடிவெடுத்து அவன் அந்த குளிர் தாங்க முடியாம ஒரு சின்ன நெருப்பை ஊட்டி வச்சிருந்தாராம் அந்த நெருப்பை பார்த்து பார்த்து அதற்கு அருகிலே அமர்ந்து கொண்டு கொஞ்சம் வெப்பத்தை ஊட்டி கொள்ளலாம்னு அந்த ஆண் புறா நேர அந்த சிதை அந்த நெருப்புக்குள்ளே விழுந்து தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி அந்த வேடன் என் மாம்சத்தை சாப்பிட்டு வாழ்ந்து கொள்ளட்டும் என்று முடிவெடுத்ததான் அர்ச்சித யதாநியாயம் மாம்சைச்ச நிமந்திரிதா தன்னுடைய மாம்சத்தையே அவனுக்கு உணவாக ஆக்கி தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி தன்னுடைய விரோதியை ரட்சித்துக் கொடுத்தது ஒரு புறா என்று கதை கேள்விப்படுகிறேன் சுக்ரீவா என்று ராமன் கோரினார் சுக்ரீவன் திரும்ப கேட்டார் இப்ப எதுக்கு திடீர்னு சம்பந்தமே இல்லாம கதை சொல்லுகிறாய் இந்த வந்த விபீஷணனை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதான்னு கேட்டார் அன்னைக்கு ஒரு கதை நடந்தது தெரியுமா இப்படித்தான் அவர் இவர்கிட்ட போனார் இப்படி நடந்தது என்று ராமன் ஒரு கதை சொன்னாரோ இல்லையோ சுக்ரீவனுக்கு புரியல அதனால் ராமன் திரும்ப சொல்லுகிறார் அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் பல வேறுபாடுகள் உள்ளன சுகிரிவா அந்த வேடன் பெண் புறாவை அடித்து கொன்று விட்டான் ஆனா இந்த இடத்துல ராவணன் ஒன்றும் பெண் புறாவான சீதையை கொல்லவில்லை தான் திருடி கொண்டு போய் அபகரித்து கொண்டு போய் சிறை வைத்திருக்கிறான் அந்த இடத்தில் எந்த வேடன் பெண்ணை கொன்றானோ அதே வேடன் ஆண் புறாவிடத்திலே வந்து சரணம் புகுந்தான் ஆனா இந்த இடத்துல ராவணன் வரல ராவணனுடைய தம்பி தானே வந்திருக்கான் அந்த தம்பி எந்த குத்தமும் பண்ணலையே வேடன் பெண் கொன்றான் ராவணன் பெண் புறாவான கொல்லவில்லை அந்த கதையில வேடனே திரும்ப வந்தான் இந்த கதையில ராவணன் வரல தப்பு பண்ணவும் வரல தப்பு பண்ணவனோட கூட பிறந்தவன் வந்தா அவன் தப்பு பண்ணவன் ஆயிடுமன்னு அப்ப வந்தது தவறு செய்யாதவனான விபீஷணன் அங்கு வந்தது தவறு செய்தவனான வேடன் இது ரெண்டாவது வேறுபாடு மூணாவது வேறுபாடு அந்த வேடன் அந்த புறாவிடத்துல சரணம்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை மேல நிமிர்ந்து பார்த்து ஓ இந்த ஆண் புறாவா நீ என்னுடைய நெருப்பில விழுந்து எப்படியான் என்னை ரஷிக்கிறாயான்னு அவன் பிரார்த்திக்கவே இல்லை அந்த புறா உள்ளதே அவனுக்கு தெரியாது ஆனா இந்த இடத்தில் விபீஷணன் வந்து க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் நான் ராமனை சரணம் புகுவதற்காக வந்திருக்கிறேன்னு வாய் விட்டு சொல்லியிருக்கானோ இல்லையோ அது ஒரு வேறுபாடு நாலாவது வேறுபாடு அந்த ஆண் புறா தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி அந்த வேடனை காத்து கொடுத்தது இப்ப நான் உயிரெல்லாம் தியாகம் பண்ண வேண்டாம் என் காலில் விழுந்த விபீஷணனை ஏற்றுக்கொண்டால் போரும் அப்போ பெண் புறா கொல்லப்பட்டது சீத்தை கொல்லப்படவில்லை அங்க கொன்ற வேடனே திரும்பி வந்தான் இங்கு ராவனுடைய தான் திரும்ப வந்திருக்கிறான் அங்கு வேடன் சரணம்னு சொல்லல இங்க விபீஷணன் சரணம்னு கதறுகிறான் அந்த இடத்துல உயிரை கொடுத்து புறா ரட்சித்தது நான் உயிரை கொடுக்க வேண்டாம் அவனை ஏற்றுக்கொண்டால் போரும் அப்ப அந்த புறாவே இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி ரட்சிக்கும் போது நான் இப்போது விபீஷணனை ஏற்றுக்கொண்டாலும் மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள் ஆமா ஒரு புறாவே இந்த காரியத்தை பண்ணிருக்கு அதை ராமன் பண்ணா பெரிய விஷயமான்னு கேட்பாளே தவிர விபீஷணரை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது புறா பண்ண காரியத்தை கூட நான் பண்ணல உண்மை என்ன தெரியுமா நடந்திருக்கணும் ராவணன் சீதையை கொன்று எடுக்க வேண்டும் கொன்ன ராவணன் அவனே திரும்ப எங்கிட்ட வந்திருக்கணும் சரணம்னு சொல்லியிருக்கவே கூடாது நான் என் உயிரை கொடுத்த ராவணன் ரட்சிச்சிருக்கணும் இத பண்ணியிருந்தாலும் கூட உலகத்தார்கள் என்ன சொல்லுவார்கள் புறா பண்ண காரியத்தை ராமன் பண்ணான்னு சொல்லுவா அப்ப அந்த பேச்சுக்கு நான் ஆளாக முடியாது புறா பண்ணதை கூட ராமன் பண்ணாமல் போனால் அது பெரிய இழுக்காக விடும் ஆர்த்தோவா எதிவா திருப்தகா பரேஷாம் பிராணான் பரித்திய ரக்ஷிதவிய கிருதாத்மனா ஆர்த்தோவா எதிவா திருப்தகா ஆர்த்தன்னு சொன்னால் ரொம்ப இப்பவே ஒரு துடிப்பில் இருப்பவர் யாராவது உடனே ரட்சிக்க வேண்டும்ங்கிற துடிப்பிலே இக்கட்டான சூழ்நிலை இருப்பவன் ஆர்த்தன் திருப்தன்னு சொன்னால் அப்படி ஒண்ணு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் எல்லாம் இல்லை வாழ்வார்கள் எல்லாம் உடனே எனக்கு மோட்சம் கொடு மோட்சம் கொடுன்னு பகவான் பிரார்த்தித்தார்கள் நாம ஒண்ணு அப்படியெல்லாம் பிரார்த்திக்கல இப்பதான் ஐம்பது வயசு ஆறு அறுபது வயசு ஆறு முப்பது வயசு ஆறு எப்போ உயிர் போறதோ அது வரைக்கும் இங்கேயே நான் நன்னா இருக்கேன் அதற்கு பிறகு எனக்கு மோட்சம் கொடு என்று தானே நாமெல்லாம் பிரார்த்திக்கிறோம் நமக்கு திருப்த பிரபன்னர்கள்னு பெயர் சரணாகதி செய்துள்ளோம் ஆனா திருப்தர்கள் பொண்ணு அவசரத்தில் இல்லை எப்போ கிடைக்கிறதோ கிடைக்கட்டும் என்று ஆறி இருக்கிறோம் ஆழ்வார்கள் போல இல்லை இப்போவே உடனே வேணும் இன்னும் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ன நேர்மை இனியாம் ஒராமை இந்த உலகத்தில் இனிமேல் என்னால் இருக்க முடியாதுன்னு தான் பாசுரங்களையே பாடுகிறார்கள் அவர்களுக்கு ஆர்த்தர்கள்னு பெயர் நமக்கு திருப்தர்கள்னு பெயர் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணாகதா அரிஹி நம்முடைய விரோதியாகவே இருந்தாலும் அவன் வந்து நம்மிடத்தில் சரணம் புகுந்தான் என்றால் அருகி பிராணான் பரித்தியஜ ரஷித்தவியகா பிராணனை விட்டாவது ரட்சிக்கப்பட வேண்டும்னு தெரிவிக்கிறார் ராமன் பிராணனை கொடுத்து ரட்சிக்கணும்னு சொல்லக்கூடாதான் பிராணனை கொடுத்தாவது ரட்சிக்கணும் அதுதான் செய்யக்கூடிய குறைந்தபட்ச காரியம் ஏன்னா ஒரு புறாவே பண்ணியிருக்கேன் புறாவே உயிரை கொடுத்து சரணாகதனான விரோதியை ரட்சிக்கும்னால் நாம் உயிரை கொடுக்காம ரஷித்தேன்னு வச்சுக்கோ அப்போ புறாவோட நான் இன்னும் கீழ் நிலையில் இருக்கேன்னா அர்த்தம் எல்லாத்துக்கும் மேலே ராமன் ஒரு வார்த்தை தெரிவித்தார் சுக்ரீவா நீ இப்போ சொல்லுவேன் அவனை கூடாதுன்னு சரி ஒன்னிடத்தில் இருக்கிற அன்பால வீஷனை ஏற்றுக்காமல் போயிடுவேன் வேற ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு லங்கைக்கு போய் ராவணனை கொன்னு சீத்தையை மீட்டு திரும்ப பதினாலு ஆண்டுகள் முடிந்தவுடனே லங்கை அயோத்திக்கு போவேன்னா போன உடனே எல்லாரையும் போய் சேவிப்பேன் வசிஷ்டர் வந்து என்னை அமர்த்தி வைத்து கொண்டு ராமா பதினாலு ஆண்டுகள் என்னென்ன செய்தாய்னு கேள்வி கேட்பார் நான் ஒவ்வொன்னா அவரிடத்துல சொல்லி ஆகணும் இந்த ரிஷியோட ஆசிரமத்திலிருந்தேன் இருந்தேன் பஞ்சவட்டியிலிருந்தேன் சூர்பன கை வந்தாள் கரதூஷணாதிகளை முடிச்சே அப்புறம் ராவணன் தூக்கி போனான்னு தெரிந்தது சுக்ரீவனோடு நட்பு கொண்டேன் வாலியை கொன்றேன் கடற்கரைக்கு போனேன் அங்கு விபீஷணன் ராவனுடைய தம்பி ஒருவன் வந்தான் ராமா நீதான் சரணம் மற்ற அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு நான் வந்திருக்கிறேன் என்று காலிலே விழுந்தான் ஆனால் நான் அவன் உன்னெல்லாம் ஏற்க முடியாது நீ பாபம் செய்தவன் ஏற்க முடியாதுன்னு சொல்லி தள்ளிவிட்டேன் அதற்கு பிறகு ராவணனை கொன்று சீதையை மீட்டுக் கொண்டு அயோத்திக்கு வந்தேன் என்று நான் கதையை சொன்னேன்னா வசிஷ்ட நிரந்தரிமோ சொல்லுவார் ராமா தசரதன் காட்டுக்கு போன்னு சொன்னான்னு பதினாறு ஆண்டுகள் போனியோ இல்லையோ இப்ப நான் சொல்லுகிறேன் காலில் விழுந்தவனை ரக்ஷிக்க தெரியாத உனக்கு ராஜாவாக இருப்பதற்கு தகுதியே கிடையாது நான் சொல்லுகிறேன் மறுபடியும் காட்டுக்கு போகணும்னு வசிஷ்டர் சொல்லிடுவாரான் அப்ப நான் எப்பதான் ராஜ்யத்தை ஆடர்வது சுகிரிவா வசிஷ்டர் என்னை ஆவும் தான் நிந்த செய்து விடுவார் அவரிடத்துல கல்வி கற்றதற்காகவான நான் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் அரிஃப் பிராணான் பரித்யஜ ரக்ஷித்தவ்ய கிருதாத்மனா தன் செயி அறிந்தவன் ஒரு பக்தனுடைய துன்பத்தை அறிந்தவன் ஒரு நாளும் காலில் விழுந்தவனை புறக்கணிக்க கூடாது அவனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று ஒரு புறா காட்டி கொடுக்கிறது வசிஷ்டரும் அதைத்தான் கேட்பார் அதனால கண்டிப்பாக இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமன் கூறினார் இது ஒரு கதை கபோத உபாக்கியானம்னு சொல்லப்படுகிறது மற்றொரு கதையையும் ராமன் அவனுக்கு தெரிவிக்கிறார் அதற்கு வியாக்ரவான சம்வாதம்னு பெயர் வியாக்ரம்னா புலி வானரம்னா குரங்கு இந்த குரங்குக்கும் புலிக்கும் ஒரு உரையாடல் நடந்து அதை பார்த்தாலும் சரணாகதனை ரட்சிக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ராமன் கூறுகிறார் அது என்ன கதைனால் ஒரு புலி ஒரு மனிதனை துரத்தி கொண்டு காட்டிலே ஓடி வந்தது அந்த மனிதன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் ஒரு மரத்துக்கு மேலே ஏறிவிட்டான் பாதி ஏறும்போது பார்த்தால் மேலே ஒரு பெரிய மனித குரங்கு அந்த குரங்கு உட்காந்துட்டுக்கு பார்க்குறதுக்கே பூதமாட்டம் இருக்குது மேலே போனால் ஒரு அடி அடிச்சுதுன்னா இந்த மனுஷனுக்கு உயிர் போட போகிறது இப்போ மேலே போனால் குரங்கு அடிச்சிடும் கீழே இறங்கி வந்தால் புலி ஜாகிரதையாக காத்துன்னு எப்போ இறங்கி வருவான்னு இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கவலையில் இருந்தான் அப்போ அந்த குரங்கு பேசியது அந்த மனிதனை பார்த்து கவலைப்படாதே நான் ஒரு நாளும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் புலியிடம் தள்ளிவிட மாட்டேன் என் வீடு தேடி என் மரத்தை தேடி நீ எப்போது சரணம்னு வந்தாயோ நான் உன்னை ரட்சிக்கிறேன்னு அந்த குரங்கு வார்த்தை சொல்லித்து சரின்னு மனுஷனுக்கு சந்தோஷம் மேல ஏறினா மரத்துக்கு மேல குரங்கும் மனுஷன உட்காந்துட்டு கீழே புலி நின்று கொண்டு இருக்கிறது ராத்திரி உடனே முதல்ல மனுஷன் தூங்கி போய்விட்டான் அப்ப அந்த குரங்கு மட்டும் விழிச்சுட்டு இருந்ததோ இல்லையோ ஏன்னா யாரானு ஜாக்கிரதையா பார்த்துக்கணுமே இந்த புலி ஏதாவது ஒரு வழி பண்ணி மேலே ஏறி வந்துடுத்துனா அதனால குரங்கு வெடித்து கொண்டிருந்தது மனிதன் தூங்கி கொண்டிருந்தான் அப்ப இந்த புலி மெதுவா குரங்கு கிட்ட பேச ஆரம்பிச்சுதான் குரங்கு எனக்கு உன்னுடைய மாம்சத்துல ஆசை கிடையாது எப்படியுமே உன்னுடைய குரங்கு மாம்சங்கிறது அவ்வளோ சுவையாக இருக்காது அதனால் அந்த மனுஷனை இன்னைக்கு கீழே தள்ளிவிடு அவனை உண்டு விட்டு நான் சென்று விடுகிறேன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று இந்த புலி குரங்கை பார்த்து சொல்லித்து அப்போ குரங்கு வந்து இல்லை இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் என்னை சரணம் புகுந்தவனை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று உறுதியாக நின்று விட்டது சரி இன்னும் கொஞ்சம் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆனவுடனே மனிதன் விழித்து கொண்டான் குரங்கு தூங்க போகணும் இல்லையோ மாத்தி மாத்தி தானே ரெண்டு பேரும் காவல் காக்க வேண்டும் அப்ப குரங்கு தூங்கி விட்டது மனிதன் விழித்து கொண்டிருந்தான் அப்ப இந்த புலி மனுஷன் கிட்ட பேச ஆரம்பிச்சது சரி குரங்கு கிட்ட பேசினோம் குரங்குக்கு மனசு ரொம்ப வலிமையோடு இருக்கு உறுதியோடு குரங்கு இருந்தது ஆனா மனுஷனுக்கு அதை போலெல்லாம் உறுதி கிடையாது குரங்கோட மனசு கூட தேவல ஒரு விஷயத்தை பிடிச்சா பிடிச்சதோடு இருக்கும் மனுஷனுடைய மனசு தான் ரொம்ப சஞ்சலமானது ஒரு இடத்துல நிலை நிற்கவே நிற்காது என்கிற புரிதலோடு புலி பேசத் தொடங்கியது ஓ மனுஷனே இந்த குரங்கை நம்பி நீ கூட இருக்கிறாயே அது உன்னை கீழே தள்ளிவிட்டால் உன்னால என்ன பண்ண முடியும் குரங்கு மனசை பத்தி உனக்கு தெரியாதா நிலை நில்லாத மனசு குர மரத்துக்கு மரம் தாவிண்டே இருக்கும் குரங்கு அதை போல எண்ணங்களும் கொண்டே இருக்கும் அதனால குரங்கை நம்பி நீ இருக்காதே நான் வேணா ஒரு வழி சொல்றேன் எனக்கு ரொம்ப பசிக்கிறது அந்த குரங்க கீழ தள்ளி விட்டுடு நான் அதை சாப்பிட்டுட்டு திருப்தி அடைந்து சென்று விடுகிறேன் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன் என்று புலி அப்படியே மாத்தி மனுஷன் கிட்ட பேசித்து மனுஷன் நம்ம தானே நாம தானே யோசிக்கத் தோறும் ஆமாம் ஆமாம் குரங்க எல்லாம் நம்ப கூடாது மனுஷன் சொன்னா நம்பலாம் உறுதியோடு இருப்பார் குரங்கு இங்கேயான சொன்ன வார்த்தையை காப்பாற்றுமோ அப்படின்னு நினைச்சிட்டு குரங்க கீழு தள்ளி விட்டுட்டான் மனுஷன் அந்த குரங்கு தலகிழ வந்து கீழே விழுந்தது எழுந்து நின்று பார்த்தா முன்னாடி புலி நிற்கிறது பயம் எப்படி உயிர் தப்பிக்க போகிறோமோன்னு தெரியல ஆனா அந்த புலி என்ன பண்ணிட்டு பத்தியா நான் முதல்லயே உங்ககிட்ட சொன்னேன் மனுஷனை நம்பாதே மிருகங்களை கூட நம்பலாம் மனுஷனைத்தான் நம்பவே கூடாதுன்னு சொன்னேன் அவ்வளவு சுயநலம் உடையவர்கள் உன்னை கொடுத்தா அவனை விட்டுடுறேன்னு சொன்னேன் உடனே தன்னுடைய உயிரை காத்துக்கொள்வதற்கு உன்னை தள்ளி விட்டு விட்டான் பார் அதனால இப்ப சொல்றேன் மறுபடியும் எனக்கு குரங்கு மாம்சத்துல ஆசை கிடையாது சுவையா இருக்காது எனக்கு மனித மாம்சம்தான் வேணும் அந்த மனுஷன் ஏமாற்றக்கூடியவன் உனக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் மனுஷனிடத்த நான் அப்படி பேசினேன் இப்போ கெட்டு போகல குரங்கே நீ மரத்துக்கு மேலே ஏறிப்போ நீ சாவுக்கியமாக இரு அந்த மனிதனை கீழே தள்ளி விட்டுடு அவனை கிடைத்து நான் உண்டு விட்டு சென்று விடுகிறேன் என்று புலி சொல்லித்து சரி சரின்னு தலையாட்டிட்டு குரங்கு மரத்தை ஏற ஆரம்பிச்சுடுத்து இப்ப அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பயம் இருக்கும் முன்னாடியாவது கீழே புலி மேலே குரங்கு தப்பிக்கலாமோங்கிற ஒரு நப்பாசி இருந்தது இப்ப கண்டிப்பா தான் தவறு செய்து மாட்டிக்கொண்டு விட்டோம் தனக்கு அடைக்கலம் கொடுத்த குரங்கை தானே தள்ளிவிட்டு அந்த குரங்கும் புலியும் ஒன்றாகி இப்ப குரங்கு தன்னை தள்ளிவிட வருகிறதுன்னு இவனுக்கு தெரியும் மேலே அப்படியே பயப்படுறான் குரங்கு வாயே தரக்கலை பாதி மரத்துக்கு ஏறி வந்துதான் வந்த பிறகு மேல மனுஷனை பார்த்து சொல்லித்து மனிதனே கவலைப்படாதே நான் உன்னை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டேன் என்னுடைய வீட்டை தேடி நீ எப்ப வந்தாயோ சரணாகத்தனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் தள்ளிவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் என்று குரங்கு மனுஷனிடம் சொல்லித்து அப்ப மனுஷன் கேட்டான் இல்லையே அந்த புலிகிட்டே என்னை தள்ளிவிடுறேன்னு சொன்னியே உன்னை எப்படி நம்புவதுன்னு கேட்டால் சொல்லித்து என் உயிரை ஆகணும் அதற்காக நான் இப்போது பொய் சொல்லவில்லை உன்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மலை மரத்தை ஏறி மனிதனோடு சேர்ந்து அமர்ந்து கொண்டதான் இந்த கதையை சொல்லுகிறார் ராமர் ராம சுக்ரீவா நீயும் ஒரு குரங்குதானே அந்த குரங்கு பார் காலில் விழுந்த மனிதன் தன்னையே விட்டு கொடுத்து கீழே தள்ளிவிட்ட மனிதனை கூட தான் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு குரங்கு சொல்றது சுக்ரீவா நீயும் குரங்குதானே அந்த பண்பு உனக்கும் இருக்க வேண்டும் அல்லவா அப்ப காலில் விழுந்த பக்தன் சரணாகத்தனை ஒரு நாளும் கைவிடக் கூடாது என்று இரண்டாவது கதை வியாக்ர வானர சம்வாதம் என்கிற ஒரு கதையும் ராமன் சுக்ரீவனுக்கு கூறி இந்த ரெண்டு கதைகளின் மூலமாகத்தான் அவனுக்கு மனதை மாற்றினாராம் அதற்கு மேலத்தான் ராமன் கடைசியா தன்னுடைய சித்தாந்தத்தை சொல்லுகிறார் சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மிதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம ஒரே ஒரு முறை சரணம்னு சொல்லி என் காலில் ஒருவன் விழுந்து விட்டான் என்றால் அவனுக்கு நான் அபயம் அளிக்கிறேன் எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் அனைவரிடத்திலிருந்தும் நான் அவனுக்கு அபயம் அளிக்கிறேன்னு சொன்னார் யார் யார்கிட்டேருந்து அபயம் அளிப்பார்னால் இப்போ விபீஷனுக்கு யாராலெல்லாம் துன்பம் வரலாம் ஒண்ணு ராவணனுக்கு ஜென்ம பகை தேவர்களுக்கு உண்டு அப்ப தேவர்கள் விபீஷணன கொண்ணுடனும்னு நினைக்கலாமோ இல்லையோ அவர்களிடத்திலிருந்தும் ரட்சிக்கிறேன் அதே போல எப்ப அறக்கர்களை விட்டு ராமன் பக்கத்துக்கு வந்துட்டாரோ அறக்கர்களே விபீஷணன கொல்லணும்னு நினைக்கலாம் அப்ப அறக்கர்களிடத்திலிருந்தும் ரட்சிக்கிறேன் மூணாவது கூட இருக்கிற சுக்ரீவனே விபீஷணன கொல்லணும்னு சொல்றார் சுக்ரீவனிடத்திலிருந்தும் ரட்சிக்கிறேன் நாலாவது நம்மிடத்திலிருந்து நம்மள ரட்சிப்பாராம் பகவான் ஏனா விபீஷணன் பிரார்த்திக்கும் போதே நிவேதயத்தை மாம்கிப்பரம் என்னை வேகமாக ராமனிடத்தில் அழைத்து செல்லுங்கோள்னு கூறினார் ஏன் என்ன அவசரம்னால் நமக்கு மனசு மாறிப்படுத்தினா என்ன பண்ணுறது ஏதோ நல்லெண்ணம் வரும்போது கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம் உடனே நினச்சா உடனே கிளம்பி போயிடணும் இல்லை இல்லை சாயங்காலம் போகலாம்னு நினச்சி தள்ளி போட்டோம்னு வச்சுங்களேன் ஏதாவது காரியம் வரும் ஆமாம் இன்றைக்கி ஏற்கனவே ரொம்ப நாலஞ்சு ஸ்லோகமெல்லாம் சொல்லி கார்த்தாலே நிறைய பகவானையெல்லாம் தொழுதாகி விட்டது இன்னைக்கு கோவிலுக்கு போகாட்டாதான் என்னை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இப்படின்னு போட்டு தள்ளி விட்டுருவோம் அப்போ ஒரு ஆசை வந்தால் உடனே பகவானுடைய சன்னிதானத்தில் போய் நின்னோம்னால் அப்போ தான் நல்லது பெற முடியும் நில்லவா நில்லா நெஞ்சு நம்முடைய நெஞ்சு ஒரு படி நிலை நிற்கவே நிற்காது அப்போ விபீஷணனே மனசு மாற பார்த்தாலும் அபயம் உன்னிடத்திலிருந்தே உன்னை ரட்சிக்கிறேன் அப்போ விபீஷணனை தேவர்களிடத்திலிருந்து ரட்சிக்கணும் அறக்கர்களிடத்திலிருந்து ரட்சிக்கணும் சுக்ரீவனிடத்திலிருந்து ரட்சிக்கணும் தங்கிட்டேந்து தன்னையே ரட்சிக்கணும் இது நாளையும் நான் செய்கிறேன் அபயம் சர்வூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம இது நான் எடுத்து கொண்டிருக்கிற விரதம் என்று ராமன் சொன்னார் கடைசியாக சுக்ரீவனுக்கு மனசு மாறிவிட்டது ஆனையேனம் ஹரிசிரேஷ்ட அஸ்யாபயம் மயா விபீஷணோ வா சுகீவ எதிவா ராவணஸ்வயம் சுக்ரீவா போ விபீஷணனி நீயே அழைச்சிருந்து வா எந்த சுக்ரீவன் விபீஷண கொல்லணும்னு சொன்னாரோ அவரையே மனதை மாத்தி இதுதான் சரியானதுன்னு புரிய வைத்து நீயே போய் அழைத்து கொண்டு வா ராமன் போய் அழைச்சுன்னு வரல விபீஷணன் நேரவான்னு சொல்லல பக்தன் மூலமாகத்தான் பகவான் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் விபீஷணன் ராமனிடத்துல நேர சரணாதி பண்ணல சுக்ரீவன் மூலமாகத்தான் செய்தி அனுப்பினார் ராமனும் விபீஷணன் நேரவான்னு சொல்லல இதோ ஆகாசத்திற்கு தான் நின்றுக்கு போறார் விபீஷணா வான்னு கத்தி அடைச்சா அவனே வந்துடுவார் ஆனா ராமன் பண்ணலையே எப்ப நண்பன் மூலமாக சுக்ரீவன் மூலமா விபீஷணன் பற்றினானோ நாமும் ஒரு பக்தனை ஏற்றுக்கொள்ளும் போது மற்ற பக்தர்கள் மூலமாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமனுக்கு எண்ணம் அதனால விபீஷணனை அழைத்து வா ஒருவேளை நாம் இந்த பதினைஞ்சு நிமிஷம் இப்ப பேசிட்டு இருந்தோமே இதற்குள் மனசு மாறி ராவணனே வந்து அங்க நின்று கொண்டிருந்தால் திரும்ப ஓடி வந்துடாத ஓ விபீஷணனை ஏத்துக்கலாமான்னு பேசினோம் ராவணனை ஏத்துக்கலாமா கூடாதான்னு திரும்ப வாக்குவாதம் பண்ணுவதா கிடையாது விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம் சாக்ஷாத் ராவணனே வந்திருந்தாலும் மனது மாறி வந்திருந்தான் என்றால் நான் அவனை ஏற்றுக்கொண்டே தீருவேன் இது என்னுடைய உறுதி என்று ராவன் தன்னுடைய ஸ்தைரியத்தை காட்டினார் இதை கேட்டு சுக்ரீவன் துல்லியோபத்து ராகவ இப்ப சொன்னவுடனே சுக்ரீவன் தன்னுடைய மனசை மாத்திண்டார் இல்ல இல்ல ராமான் சொல்லுவது உண்மை விபீஷணன் தூயவன் என்று என்னுடைய நெஞ்சும் எனக்கு சொல்லுகிறது அதனால் எங்களுக்கு சமமாக நீவனை கொள்ள வேண்டும் இப்பதான் புதுசாக உத்தர வந்திருக்க விபீஷணன் அரக்கர் அந்த அரக்கனை சந்தேகப்படணும் கொல்லணும்னு எந்த சுக்ரீவன் சொன்னாரோ அவருடைய வார்த்தையை பாருங்க என்னை எப்படி உனக்கு தம்பியா ஏற்றுக்கொண்டாயோ ஹனுமானை எப்படி பக்தனாக ஏற்றுக்கொண்டாயோ குஹனை எப்படி தம்பியாக ஏற்றுக்கொண்டாயோ விபீஷணனையும் எங்கருக்கு சமமாக நீ பார்க்க வேண்டும் என்கிற அளவுக்கு சுக்ரீவன் பேசுகிறார் அப்போ ஒரு பக்தன் தான் பகவானிடத்தில் இருக்கிற பரிவால மற்றவர்களை தள்ளியும் வைக்கலாம் ஆனா ஒருவனுடைய ஆத்மா சுத்தமாக உள்ளது நம்முடைய ஆசை அபிப்பிராயம் தூய்மையா இருக்குன்னு ஒரு பக்தனுக்கு தெரிந்துவிட்டால் நான் உயர்ந்த பக்தன் நான் பத்து வருஷமா பக்தனா இருக்கேன் இவர் இன்னைக்கு தான் வந்திருக்கார் இவர் முதல் படியில் ஆரம்பிக்கணும்னு அவன் நினைக்க மாட்டாளாம் ஒரு பக்தனுடைய எண்ணமே யார் வந்தாலும் நமக்கு சமமா இல்லை நம்மை விட அன்போடு பகவான் அவர்களை நடத்த வேண்டும் என்று சுக்ரீவன் ஆசைப்பட்டு விபீஷனை சேர்த்து கொண்டார் அப்ப இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொள்வது ராமனுடைய ஸ்தைரியம் எடுத்த காரியத்தில் உறுதி இருக்கும் இல்லையோ நமக்கு காலில் விழுந்தவர்கள் ரஷிக்கணுமோ இல்லையோ தெரியாது நாம் காலில் விழுகிறோமே பகவானுடைய காலில் விழும்போது ஸ்திர புத்தியோடு நாம் அசைக்க முடியாத படிக்கு ராமன் தான் ரக்ஷகன் அவன் திருவடிகள் தான் புகழ் அதை பிடித்து கொண்டு விட்டேன் இனி எனக்கு எந்த பயமும் இல்லை என்கிற உறுதியோடு இருக்க வேண்டும் ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களில் உறுதி வேண்டும் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் அனுஷ்டானங்கள் சடங்குகள் அவற்றில் உறுதி இருக்க வேண்டும் பகவானுடைய திருவடிகளிலே புகழ் என்பதில் உறுதி இருக்க வேண்டும் இதை நாம் ராமனை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் प्रियं वेङ्कटेश प्रयच्छ्रय